வணக்கம். இது யூடியூப் மற்றும் ஜீவா டுடே. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம். முதல்ல தோழர், இன்னைக்கு இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. அதை விட்டு நேத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிளைட் கிராஷோட ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் வெளியிட்டு அது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆகணும் என்கிற நோக்கில் சில தீய சக்திகள், தீய விஷமிகள் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இதை பத்தின ஒரு கலந்தாய்வு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க லிபர்ட்டில இருந்தீங்க, இப்ப ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம் கருதி ஜீவா டுடே ஓபன் பண்ணிருக்கீங்க? லிபர்ட்டில இருந்து வெளில வந்துட்டீங்களா? இன்னும் வெளியில வரலையா? அது என்ன ஜமாச்சாரம்? ஜீவா டுடேனுடைய நோக்கம்ங்கிறது மக்களை முழுமையாக அரசியல்படுத்துவதற்கு என்றே ஒரு ஊடகம் தேவைங்கிறத நான் உணர்ந்தேன். இப்ப நான் லிபர்ட்டிலேயே ஜீவா டுடேன்னு தனியா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கிடைத்த ஆதரவு. அப்போ பல பேர் வந்து அதை வந்து வலியுறுத்தினாங்க, ஜீவா டுடேனே ஒண்ணு பண்ணுங்க, நேர்காணல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜீவா டுடேனே ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ஓபன் பண்ணா இதுல இப்படி என்ன பார்வை, இதை எப்படி அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்வதுன்னு ஒண்ணு இளைஞர்களுக்கு தேவையா இருக்கு, அப்படி ஒரு வேக்கம் இருக்கு. இப்ப இதுவரையும் வந்து சாதி எப்படி ஒழிக்கலாம்னா சாதி சர்டிபிகேட்டு பள்ளிக்கூடத்துல கேட்பதனால சாதி இருக்கு அப்படிங்கிறத கமலஹாசன், பாலச்சந்தர் போன்றவங்க தொடர் பிரச்சாரங்கள் மூலமா அதை செஞ்சுட்டு வந்தாங்க. இதை வந்து ஒரு இடஒதுக்கீடை பெறுகின்ற ஒரு வன்னியர், நாடார், உடையார், ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை அப்பாவியா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வெளிப்படையா இடஒதுக்கீடை ஆதரிக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம், இதுதான் சமூக நீதி, இதன் மூலமா தான் சாதியை ஒழிக்க முடியும், சாதி சர்டிபிகேட்னால சாதி வாழல, சடங்குகள் மூலமாகவும் நீங்கள் பண்ணுகிற ஒரே சாதி திருமணங்கள் மூலமாக தான் வாழுது, இதற்கு பின்னால என்ன, இதையெல்லாம் பேசக்கூடிய இளைஞர்கள் இப்ப இன்னைக்கு உங்களை போன்றவர்கள்லாம் வெளிப்படையா அப்பட்டமா வந்து நாங்க வந்து ஒரு வைதிக தன்மையை எதிர்த்து பேசுவேன்னு பேசுறீங்க. இப்ப இந்த 1.25 வருடம் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றம் ஏதோ ஊடக உலகில் ஏற்பட்ட மாற்றம் அல்ல. ஒரு தஞ்சாவூர்லயும், ஒரு காட்டுமன்னார் கோயிலையும், ஒரு உசிலம்பட்டியிலையும், அரசம்பட்டியிலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கான அரசியல் இதுதான் போலன்னு உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஏற்படுத்தின விஷயங்கள் இருக்குல்ல, தாக்கங்கள், அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் பேசக்கூடாத விஷயங்களா இருந்தது. இடஒதுக்கீடுக்கு ஆதரவா பேசுனா நீ ஒரு பயஸ்டு, நீ ஒரு கருத்தாளன். ஆனா இடஒதுக்கீடு எதுக்குங்க, இதனாலதானே ஜாதியே வளருதுன்னு ஒருத்தன் பேசினா அவன் நடுநிலையாரு. காவிரி பிரச்சனையில தொடர்ந்து தமிழர் வஞ்சிக்கப்படுறான்னு நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசாதப்பா, ரெண்டும் இந்தியாக்குள்ளதானே இருக்கு. ஆனா காவிரி பிரச்சனையில வந்து நம்ம கர்நாடகா இஷ்யூல இருந்து பாருங்க, அவங்க நிலைமையில இருந்து புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு ஒருத்தர் பேசினா கரெக்ட், நீ கரெக்டா பேசுற. அப்ப எதெல்லாம் தமிழனுக்கு எதிரானதோ, நமக்கு எதிரானதோ அதை நம்ம வாயாலே சொல்ல வச்சு, ஏன் அப்பதானே நீ சரியான நடுநிலையான பத்திரிகையாளன்னு இவ்வளவு காலம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம தான் உடைச்சு, ஏய் தமிழர்களை ஏமாத்துறீங்களா, ஏய் இத்தனை காலம் இடஒதுக்கீடுக்கு எதிராக எங்களையே பேச வச்சீங்களா, இப்படி எல்லாம் பேச வச்ச உடனேதான் ஒரு மக்களுக்கு வந்து அது சரியான அரசியல் புரிஞ்சிருக்கு. உண்மையிலே அந்த மக்கள் நம்புறாங்க. இப்ப நீங்க என் சேனலுக்கு வந்து வாழ்த்து போட்டிருந்தீங்க ஏதோ ஒரு வீடியோல, அதுக்கு வந்து மைனர் படைகள், மைனர் ஆர்மின்னு 3 ரசிகர்கள், உங்களுடைய ரசிகர்கள் வந்து மைனரே ஆதரிக்கிறார் இந்த சேனல்னு போடுறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும் பேசின சினிமா நடிகருக்கு கை தட்டின தமிழர் கூட்டம் இன்னைக்கு மைனர் வீரமணிக்குன்னு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. ஜீவா சகாப்தன் சொன்னா சரியா இருக்கும், இடஒதுக்கீடு தொடர்பா அவர்கிட்ட டவுட் கேட்போம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு நம்ம தனியா ஏன் கொஞ்சம் கூடுதல் நேரம் செலவழிச்சு ஏன் தனியா ஒரு சிறப்பான ஒரு ஊடகத்தை உருவாக்க கூடாது, ஏன் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தை உருவாக்க கூடாது? அப்ப இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து காட்டணுமா இல்லையா? என் மொழிய, என் இனத்தை நீ எவ்வளவு காலம் அவமானப்படுத்துவ, எங்களுக்குள்ளேயே சாதி பகமையை தூண்டி விட்டு ஆண்ட ஜாதி பட்டியல் சமூகம்னு அப்பாவை வன்னியரையும் பறையரையும் எவ்வளவு நாள் தூண்டி விடுவ? இது தெரியாம சில பேர் வந்து அவங்களுக்கு மயங்கிக்கிட்டு நாங்களும் அந்த பரம்பரை தான் போலன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் இல்லையா? ஏன் வன்னிய மக்களை நான் காப்பாற்றணும்ல, என் கல்லர் மக்களை, என் அருந்ததிய மக்களை, ஆதி திராவிட மக்களை, வண்ணார்களை, நாவிதர்களை, என் தமிழ் ரத்தத்தை, மொழி தாண்டா அடையாளம், சமூக நீதி தாண்டா அடையாளம், நம்ம தாண்டா உலகத்துக்கே சமத்துவத்தை சொல்லி தந்தோம், உலகத்தை நேசிச்ச கூட்டம்டா நம்ம, நம்ம இப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அதனால நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழர்களுக்கு சாதி ஒழிப்பையும் பகுத்தறிவையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதுக்கு ஒரு தனி ஊடகம் தேவைப்படுது. கண்டிப்பா அது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகவே அமையும். இது யாராவது ஜீவா டுடே வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஜீவா டுடே சேனலுடைய லிங்க் இருக்கு. ஏன்னா அது லிபர்ட்டில இருந்து, லிபர்ட்டி வேற, ஜீவா டுடே அப்படிங்கிற சேனல் வேற, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முன்னாடி ஜீவா டுடே ப்ரோக்ராம் லிபர்ட்டில போயிட்டு இருந்தது, இப்போ ஜீவா டுடே அப்படிங்கிற பேர்ல தனியா சேனலே ஓபன் பண்ணிருக்காங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதனால இப்ப சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டாங்க. உள்ள வந்தாரு, அப்புறம் உள்ளே வெளியே வர்ற, அதாவது எப்படின்னாக்கா பெயில் வாங்குறான், வெளியில போறான், திரும்ப ஏதாவது பேசுறான், ரிப்பீட்டு, பெயில் வாங்குறான், வெளில போறான், கேஸ் வாங்குறான், ரிப்பீட், இப்படியே வந்து மாநாடு மாதிரி உள்ளே வெளியே விளையாண்டு இருந்தாப்புல. அவர் கண்டிஷன் பெயில போயும் திரும்பவும் அதே மாதிரி அவதூறு பேசினார் அப்படிங்கிற வழக்கு திரும்ப உள்ள போட்டு இப்ப குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த குண்டாஸ் அப்படிங்கிற ஆக்ட வந்து சாட்டை துரைமுருகனுக்கு போட்டது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது துணை கேள்வியா, இந்த குண்டாஸ்ங்கிற ஆக்டே முதல்ல சரிங்களா? இல்ல, நான் உங்க ரெண்டாவது கேள்விக்குதான் நான் முதல்ல பதில் சொல்லுவேன். இது நமது நண்பர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். குண்டாஸுங்கிற ஆக்ட், இந்த காவல் தடுப்பு சட்டங்கள் மீது எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது. அது நம்ம கருத்துக்கு எதிராக பேசுபவர்கள் மீது போட்டால் கூட நான் அதை வந்து உடன்பட மாட்டேன். அவர்கள் என்னையே கூட தாக்கியிருந்தால் கூட, என்னை தனிப்பட்ட முறையில் தாக்கியிருந்தால் கூட, என் கொள்கைக்கு எதிரானவர்களாக இருந்தால் கூட, அந்த குண்டாஸ் அப்படிங்கிற அமைப்பின் மீது, அதை நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க சொன்ன கருத்தை நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அரசின் கையில், ஒரு அதிகார வர்க்கத்தின் கையில் நம்ம இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் எடுத்து கொடுக்க கூடாது. அது நாளைக்கு யார் பக்கம் வேணாலும் அந்த கத்தி திரும்பும். அரசு கையில நீங்க வந்து தீர்மானிங்கன்னு சொல்லி இது மாதிரி கடுமையான சட்டங்களை கொடுத்தீங்கன்னா அதாவது இது வந்து இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல நம்மளை அடிமையாகவே வைத்திருப்பதை நியாயப்படுத்துவதற்கு கொண்டு வந்த சட்டங்கள். ரவுலட் சட்டத்திலிருந்து இந்த போலீஸ்க்கு கூடுதலா கொடுத்த சட்டங்கள் வரையுமே அதை என்னால ஏற்கவே முடியாது. ஆகவே இந்த குண்டாஸ் அப்படிங்கிற கான்செப்ட், தட்டா பொட்டா மிசா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. ஒரு அரசு வந்து முழு பலத்தையும் பயன்படுத்தி தனது கருத்துக்கு எதிராக பேசுறவங்களை ஒடுக்குவதற்காக தான் அந்த சட்டம் கொண்டு வந்தது. அப்ப அரசுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் மாதிரி கண்ணா முன்னான்னு பேசுறாங்களே, அதை ஏத்துக்கிட்டலான்னு கேட்டா நான் அதை ஏத்துக்கல. சரியா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதை நான் ஒருபோதும் அந்த அநாகரிகமான இது, ஒரு மூத்த தலைவரை ஒரு பெண்ணோட இணைச்சு எப்பயும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கான நீங்க சட்டங்களை போட்டுக்கோங்க. ஆனா அந்த குண்டாஸ் மாதிரியான சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்கள் மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை. அதன் மூலமாக சமூகத்துக்கு தீர்வு வரும்னு நம்பல. அது எப்படின்னா, நீங்க அரசு கையில கத்தியை கொடுத்துடுறீங்க. அரசுங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்க திமுகனோ அதிமுகனோ புரிஞ்சுக்கொள்ளவன். த ஸ்டேட், ஒரு அரசு கையிலயும் ஒரு போலீஸ் கையிலயும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது வந்து இருபக்கம் கத்தி இப்படி நீங்க கொடுக்கும்போது உங்களை நோக்கி அந்த கத்தி நிக்கதான் செய்யுது. ஆகவே எனக்கு அந்த இதுல வந்து அடிப்படையில் எனக்கு அந்த மரண தண்டனை போன்ற விஷயங்கள நம்பிக்கை கிடையாது. அதே போல அந்த குண்டாஸ் போன்ற இந்த பாதுகாப்பு சட்டங்கள்ங்கிற பேர்ல உருவாக்குற எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரானதா தான் அமையும். ஆனா அது மாதிரி சட்டங்களை நம்ம இந்த மாதிரி நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஆதரிப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை இருக்கும்ல, இப்படி இருந்தாதான் குண்டாஸ் ஆக்ட் போட முடியும் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் வரலாற்றுல எடுத்து பார்த்தோம்னாக்கா போடப்பட்ட முக்காவாசி குண்டாஸ் வழக்கு வந்து செல்லாது, ஏன் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் போயிருக்கு. அப்ப அதிகார துஷ்பிரயோகமா தான் மோஸ்ட்லி இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும் பொழுது சாட்டை துரைமுருகனுக்கு போடப்பட்ட அந்த குண்டாஸுங்கிறது சரிங்களா? அந்த குண்டாஸ் ஆக்டுக்குள்ளதான் வருமா, அல்லது அதை மீறிதான் அதை போட்டிருக்காங்களா? இல்ல, குண்டாஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த சமூகத்தை பதட்டத்தை ஏற்படுத்துறவங்க, சமூகத்துக்கு ஆபத்தானவங்கிற வரையறைப்படிதான் கொண்டு வராங்க. அதனால தன்னிடம் உள்ள திறமைய வந்து அது சமூகத்திற்கு நல்ல வகையில பயன்படுத்தணும். இப்ப அவருடைய ஒரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இது அதிர்ச்சியா இருந்தது. எப்படி அந்த துணிச்சலா செஞ்சாருன்னு தெரியல. மறைந்த முதலமைச்சர் கலைஞர், அவரையும் ஒரு நடிகை இருக்கிறாங்க, அவங்க வேற கட்சியில இருக்கிறாங்க, அவங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போதும். அது எப்படி ஒரு லேடி, அவங்க ஒரு திருமணமாகி இன்னைக்கு ஒரு குழந்தை இதோட இருக்கிறாங்க, அந்த பெண்ணையும் அவமானப்படுத்துறீங்க, கலைஞரையும் கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், கலைஞர் மீது அரசியல் விமர்சனம் வைங்க, ஜெயலலிதா மீது அரசியல் விமர்சனம் வைங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப திமுகக்காரங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா அப்படின்னு வெற்றி கொண்டான் தீப்புரி ஆரம்பம்னு கேட்பாங்க. இப்ப யாரும் தீப்புரி ஆரம்பமும் வெற்றி கொண்டாடுறது ரசீது கொண்டு வச்சிருக்காங்களா? அவங்க சொன்னதை சரின்னு இதுவரை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனா தீப்புரி யாருக்கும் வெற்றி கொண்டாடலாம், அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் கேட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் யூடியூப் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமா தான் நீங்க எல்லாருக்கிட்டையும் விதைக்கிறீங்க. ஒரு 18 வயசு பையன் அவங்க சேனல்ல பாக்குறான். பார்க்கும்போது ஒரு பெண்ணை பற்றி, ஒரு அரசியல் களத்துல இருக்க பெண்ணை பற்றி இப்படி காமிக்கிறீங்க, கலைஞரை பற்றி இப்படி ஒரு முதியோர் காதல்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. இப்ப இதையெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் ஏற்புடையதா? நீங்க ஒரு நல்ல நல்ல திமுகவுடைய நிர்வாகம், இது இவ்வளவு ஊழல் நடக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏன் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கல? இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அப்படிலாம் கேள்வி கேட்க தடையே கிடையாது. நானே கேட்பேன் அந்த மாதிரி கேள்வி. இல்லை, எங்க நிர்வாக சீர்கேடு இருக்கு, ஏன் RSS கோயம்புத்தூர்ல நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க? அந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க. நானே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். RSS அனுமதி எப்படி கொடுத்தாங்க? அதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும். அதெல்லாம் கேட்கதான் நம்ம இருக்கோம் ஊடகவியலாளர்கள். என்னங்க நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் தவறு கிடையாது. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல என்னை பொறுத்தவரையே அதுதான். இப்ப உங்களை நம்பி இப்ப என்னோட யூடியூப் நம்பி இத்தனை பேர் வர்றாங்க, ஜீவாவை நம்பி ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நான் நல்ல செய்திகளை சொல்லணும், குறைந்தபட்சம் தப்பான விஷயங்களை விதைக்காம இருக்கணும். இப்ப அவருடைய யூடியூப்ல அந்த மாதிரி நிறைய தவறான செய்திகள் வந்து தவறான செய்திகளை விட சும்மா ஒரு டெம்ப்டேத்தி விடுறது, ஒரு ஒரு எப்பவுமே தப்பான விஷயத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், ஒரு ஆபாச படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், ஒரு அவார்டு படத்துக்கு எவன் போய் பார்ப்பான்? அதனால ஆபாச படமே தொடர்ந்து எடுக்கலாமா நம்ம? அதனால தயவு செய்து அதையெல்லாம் அவர் குறைச்சுக்கணும். அவர் பண்ணதுங்கிறது ஏற்புடையதல்ல. அதே சமயம் குண்டாஸுங்கிற அந்த ஆக்ட் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால சமூக தீர்வு வருங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இல்ல இப்ப சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்ப குண்டாஸ் ஆக்ட் போட்டது எல்லாமே தொடர்ந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதான் உள்ள வெளியே எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. எப்பவுமே அவர் அரசு செய்யப்படும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவர் மீது வந்து திமுக வன்மமாக செயல்படுது, தேவையில்லாம வழக்கு போடுது அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப குண்டாஸ் போட்டதுக்குமே வந்து தமிழ் தேசிய ஊடகவியலாளர் சாட்டை துறைமுருகன் மீது ஒரு வன்மத்தோட செயல்பட்டு இருந்த அரசு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல என்ன கருத்து வைக்கிறாங்கன்னாக்கா, மாரிதாஸ் அவர்கள் மீது உங்களால கைது பண்ண முடியுமா, இதே மாதிரி பண்ண முடியுமா, இதே மாதிரி தான் அவர் பேசுறாரு, அங்கேயே வந்து தமிழ்நாடு சரியா செயல்படல, எச்ராஜா அவர்கள் மீது நீங்க போட முடியுமா, அவரும் பெரியாரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கட்டு கூட வைரல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வைக்கிற அந்த கருத்தை பார்க்கும்போது நியாயமாத்தான நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் வைப்பதுங்கிறது ஒரு குறை இருக்கட்டும். எனக்கு மாரிதாஸ் விஷயத்துல வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அதை ஏன் இவங்க ஸ்ட்ராங்கா அந்த வழக்கு போடலையா அப்படிங்கிற வருத்தம் எனக்கே இருக்கு. மாரிதாஸ் நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, அந்த விமான விபத்தை வச்சுக்கிட்டு இயற்கையா நடந்த விமான விபத்துன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. விபத்து நடந்த அடுத்த செகண்ட் பாண்டே மாரிதாஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல காஷ்மீர் மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு, ஐயோ இங்க வந்து தீவிரவாதிகளை வளர்த்தெடுக்கிற ஒரு அரசு இருக்கு. இந்த வார்த்தையை கவனிங்க, இங்க தீவிரவாதிகள்லாம் அப்படி வந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் தானே தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு. தீவிரவாதத்துக்கு தொடர்பே கிடையாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல என்ன தீவிரவாதம் இருக்கு? எந்த தீவிரவாதம் இருக்கு தமிழ்நாட்டுல? தமிழனுக்கு தண்ணி தராதப்ப கூட இங்க மலையாளிகள் சேட்டனுங்களை உறவு கொண்டாடிட்டு நம்ம ஜாலியா தான் விளையாண்டுட்டு இருப்போம். என்ன டீ கடை சேட்டா எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறீங்க, பயங்கரமான ஆளியா நீ, அப்படிதான் பேசுவாங்க தமிழக. தண்ணி தான் தர மாட்டேங்கிறீங்க, டீயாவது கொடுங்க, டீயாவது கொடுக்குறாடே, ஏன்டா அப்படி படுத்துறீங்க, ஏன்னாடே உங்களுக்கு நாங்க சோறு தரணும், மாட்டுக்கறி தரணும், என்ன இங்க இருந்து இறக்குமதி, ஆனா ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன் சேட்டா, நல்லா சிரிச்சுட்டே இரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதே சேட்டனுக்கு ஏதாவது பிரச்சனைனா தமிழன் தான் உதவி செய்வான். ஏன்னா தமிழனுக்கு வந்துங்க ஒரு இன விரோதம், மத விரோதம் எல்லாம் யாருக்கும் பார்க்க தெரியாது. அவன் எல்லாத்தையும் ஜாலியா ஜனரஞ்சமா பழகுறாரு தமிழன். இப்ப ஏற்பட்ட தமிழனை அவர் பீகார்ல இருந்து வந்துட்டு ஒருத்தர் வந்து நீங்கெல்லாம் பிரிவினவாதிகள், தேச துரோகிகள், ஐயோ ராஜீவ்காந்தி நடந்த மாதிரியே நடந்துருச்சே, தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான சூழல் இருக்கும், யாரு டெரரிஸ்டா, ஏன்னா டெரரிஸ்ட் உருவாவாங்க, ஏன்னா இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் அதுக்கு தடுக்க மாட்டாங்கல்ல, என்னென்னமோ அடிச்சு விடுறாரு. இப்ப இந்த மாதிரிலாம் நீங்களும் மத்தவங்களும் பேசியிருந்தா இன்னைக்கு பெரிய லெவலா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதுலயும் அவரு குறிப்பா அவரு சாணக்கியா சேனல்ல அவர் பேசும் பொழுது 3 காரணம் முன் வைக்கிறாரு. ஒண்ணு, இது வந்து வானிலை சரியில்லாத காரணத்தால் நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு. வானிலை எல்லாம் பக்காவா கிளியர், வானிலை வந்து பக்கா செட் பண்ணிட்டு உடனடியா வானிலை அறிக்கை அவரு கணிக்க முடியுமா? ஆனா அவர் கணிச்சிட்டாரு பாருங்க, வானிலை அறிக்கை அவரே சொல்லி முடிச்சாரு. அடுத்தது வந்து விமானத்துல ஏதாவது கோளாறு இருக்குமா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னாக்கா அது வந்து ராணுவ ஹெலிகாப்டர் அங்கேயிருந்து வாங்க இங்கேருந்து வாங்குறது பூரா வந்து மெக்கானிசம் ஏரோநாட்டிக் எல்லாம் படிச்சு முடிச்சு சர்டிபிகேட் கொடுத்துட்டாப்ல, நல்ல பர்ஃபெக்ட் ஏரோநாட்டிக் பேசிக்க தெரியும். வானிலை சாஸ்திரம் அந்த வேதம் படிக்கும் போதே அவங்க புஷ்ப விமானம் எப்படி இயக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியுங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அவத்தான அவங்க அறிவியல்னு சொல்றாங்க. அதனால நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆமா, நீங்க இன்ஜினியரிங்கே படிச்சாலும் உங்களுக்கு தெரியாது, அவங்க படிக்கலனாலுமே தெரியும். ஈஸியா நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்போ இவங்க முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்றாங்களே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டாரு, சயின்ஸ் சொல்லிட்டாரு அவரு. அடுத்த 3 இருக்கிறது தீவிரவாத தாக்குதல் தான். இப்ப இதுதான் பாக்கி அப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீவிரவாத தாக்குதலை பத்தி பேசுறாரு. இப்ப எங்க இந்த பண்ணிருக்கலாம், அங்க இருந்து பண்ணிருக்கலாம், இங்க இருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ப தீவிரவாத தாக்குதலாக வடிவமைக்கிறார். அதோட சேர்த்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய அசாசினேஷனையும் கம்பேர் பண்றாரு. பிளஸ் அவரு கோயம்புத்தூர் ஒட்டிய அந்த பகுதியை மென்ஷன் பண்றாரு. ஒரு சூலூர் ஏதோ ஒரு ஏரியாவில வந்து ஒரு ஏரியா பக்கம் வரைக்கும் இந்த ஏரியாவில வந்து ரொம்ப அதிகமான நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய வந்து நம்ம விசாரணை பண்ண வேண்டியது அப்படிங்கிறாரு. குறிப்பா அவர் சொல்ற ஏரியாங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியா. குறிப்பா பார்த்தோம்னாக்கா அந்த ஏரியாவை மட்டும் கரெக்டா நான் இதை எப்படி பாக்குறேன்னாக்கா கோயம்புத்தூர்ல வந்து வானதி சீனிவாசன் தான் எம்எல்ஏவா இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஏரியாவே வந்து ஒரு பாஜக கட்டுப்பாட்டுல வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் காரவங்க கூட இந்த ஸ்கூல்ல பயிற்சி கொடுத்து பயங்கர இஷ்யூ ஆச்சு. தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் அவரோட போய் பெரிய பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. ஸோ அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியா, அதை ஒட்டி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏதாவது தலையிட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாருன்னு நமக்கு தோணுது. ஏன்னா கோயம்புத்தூர் உலக வைக்கும் பொழுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கேள்வி நீங்க எழுப்பல, நான் எழுப்பல, அவர் தான் எழுப்புறாரு. ஆமா, கண்டிப்பா அவர் தான் எழுப்பு. நமக்கு நம்ம வந்து அந்த விபத்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ராணுவ தளபதி செத்துட்டாருன்னு மனசு பதறணும், அச்சோடணும், எல்லாரும் ஆழ்ந்த இரங்கல் வீர வணக்கம் இப்படிதான் போஸ்ட் போட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள்லாம். ஆனா இவர் தான் அடுத்த செகண்ட் ஓகே செத்துட்டியா, ஓகே நான் இப்ப பேசினேன் மாறாதுக்கு அப்படின்னு. இது யாருமே இந்த படையப்பால வந்து சிவாஜி சொல்லுவாப்ல, மணிவண்ணனை பார்த்து ஆமாண்டா நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்த அப்படிமாப்ல, இந்த விஷயம் என் பொண்டாட்டி கூட தெரியாதப்பா அப்படிமாப்ல. அது மாதிரி அவங்க செத்து போன விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஓட்டி போட பைலட்ல இருந்து யாருக்குமே இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இவர் கடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இது இப்படித்தான் சூலூர்ல இருந்துதான் பிளான் நடந்திருக்கு, அந்த ஊட்டியில உள்ள அந்த பழங்குடியின மக்கள் கூட தொடர்பு இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது எப்பயும் ஒரு டெரரிஸ்ட் பூமி, ஏற்கனவே ராஜீவ்காந்தியை கொண்டுட்டீங்க. ஏப்பா தமிழ்நாடு ஒன்னே மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க வர வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சு, எங்க தமிழ் பத்திரிக்கை தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டு நம்ம தமிழ ஒருத்தன் பத்திரிகை நடத்துறான், திரும்ப பத்திரிகை தினத்தந்தி. அந்த தந்தியில எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏன் நாடார சமூகத்துக்கு கூட இடம் தராம உங்களுக்கு கூட்டு முதலோட வச்சு லட்ச இடங்களை சம்பாதிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல நீங்க இருக்கிறீங்க. அந்த தமிழனுக்கு நீங்க தர பரிசா அது? அந்த தமிழனுக்கு பரிசு பீகார்ல போய் மைனாரிட்டி நீங்க வந்துருவீங்களா? இவ்வளவு பெரியாளா அந்த பீகாரிகளுக்கே அட்வைஸ் செய்யற இடத்துல போய் உட்காந்துருவீங்களா? பீகாரிகளுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, சுத்தமா இருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஓகே அப்படின்னு நீங்க பேசிட முடியுமா பீகார்ல உட்காந்து? ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு பீகாரியால பேச முடியுது. சர்மாக்களும் பாண்டேக்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனை பத்தியே இழிவா பேச முடியாது, தமிழர்களின் தலைவரான தந்தை பெரியாரை பத்தி இழிவுபடுத்தி பேச முடியுது, தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேவலப்படுத்தி பேச முடியுது. வா என்ன சொல்றாரு இந்த பிளைட் கிராஷ் பத்தி பேசின இந்த வாய்கள், இந்த பிளைட் கிராஷை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ஏதோ தீவிரவாத கூடாரத்தை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை இந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரியான துன்பத்தை ஏற்படுத்துகிற இந்த வாய்கள். அப்படியே போனோம்னா எல்லையில நடக்கிற விஷயம், எல்லையில வந்து ராணுவ வீரர்கள் அவ்வளவு 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியாளர்கள், நமக்கே தெரியும் பெரிய விபத்து நடந்துச்சு. அதை பார்த்தா தகவல்கள் வெளியில வரும்போது நமக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போக முடியாது, திடீர்னு பிளானை மாத்தி அதுக்கப்புறம் பை ரோட் போறாங்க, பை ரோட்ல தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி இந்த பிளான் சேஞ்ச் பண்ணலாம், எப்படி யாருக்கு தெரிஞ்சிருக்கோம், அப்ப யாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் நடக்கும்போது இந்த வாய்கள் எதுவுமே திறக்கவே இல்லை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும் உடனே வந்து ஒரு கலவர பூமி, தீவிரவாத பூமி அப்படின்னு இந்த வாய்கள் இங்க மட்டும் வந்து பயங்கரமா விளையாடுது. எல்லையில நடக்கிற தாக்குதலை வச்சு ஒரு டிவியில ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு அர்ணாப் அவர் என்ன பண்றாரு, பயங்கரமா நான் வந்து டிஆர்பி ரிப்போர்ட்டா மாத்தி நான் பயங்கரமா விளையாட போனேன் அப்படின்னு பேசின வாட்ஸ்அப் சாட்லாம் உள்ள வருது. இதையெல்லாம் இந்த வாய்கள் பேச மாட்டேங்குது. இது ஏன் இதை மட்டும் பேசுது, இந்த வாய்கள் ஏன் இந்த பக்கம் பேச மாட்டேங்குது? இந்த பக்கம் வேற வாய்களாகவும் இந்த பக்கம் நார வாய்களாகவும் இருக்கிறது. இல்ல அவர்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவினுடைய முன்னேறிய மாநிலம், குஜராத் தான் அமைதி பூங்கா. ஆனா அதை பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. அதாவது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு, இப்ப 4 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மத கலவரம் கூட வரலையே அப்படின்ட்டு இது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் அவைய பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தது உலகத்திலேயே உத்தரப்பிரதேசம் மாதிரி இல்லைன்னு ஒரு இன்னொரு அறிக்கை விடுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு தங்கமா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முற்போக்காளர்கள், பகுத்தறிவாதிகள், சிறுபான்மை மக்கள், பட்டியல் சமூகத்தினர், பெண்கள், பழங்குடியினர் எவ்வளவு பாதுகாப்பாகவும் இது நம்ம தமிழ் மண்ணுன்னு உணர்றாங்க. சாதிய பதட்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நம்மளே கூட ஒரு தஞ்சாவூர்ல ஒரு தலித் சகோதரர் பாதிக்கப்பட்டார், நம்ம 2 பேருமே வீடியோ போட்டு அது அதுக்கப்புறம் ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நம்ம ஒன்றும் இங்க வந்து அடிப்படைவாதமோ சாதிவாதமோ இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஊபியோட எல்லாம் ஒப்பிடலாமா, பீகாரோட எல்லாம் ஒப்பிட முடியுமா தமிழ்நாட்டை? அங்க சொல்வதற்கு பீகார்ல ஒரு இயற்கை அழைப்பு வந்தா ஆணோ பெண்ணோ கழிப்பிடத்துக்கு தான் போகணுங்கிற சென்ஸ் உள்ளவங்களே குறைவு. நான் மிகப்படுத்திதான் சொல்ல, பாண்டேட்ட கேளுங்க தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். பீகார்ல அப்படிதாங்க டக்குன்னு ஒரு ஒரு இயற்கை அழைப்பு வந்துருச்சு. நான் யூரின்னு சொல்லல, யூரின் வந்தா எல்லாருமே கொஞ்சம் ஆள் இல்லைன்னா ஒரு மரத்துக்கு முன்னாடி போவாங்க, அதுவும் ஜென்ஸ் மட்டும் தான் போவாங்க, லேடிஸா இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு இதா இருக்கும். பீகாரெல்லாம் அப்படி வந்தா ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்களா, டக்குன்னு வீடு வீடு இல்லைன்னா போயிடுவாங்களாம். என்னன்னு கேட்டா மேக்சிமமே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படிச்சவங்களா இருப்பாங்களாம். அவங்களுக்கு இப்படி போறோமே இது ஒரு சுகாதார கேடு அப்படின்னு யோசிக்கிறவங்களே குறைவான் பீகார்ல. இவங்க இந்த பீகார் வாழாக்கள் ஊபி வாழாக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒழுக்கம், அப்புறமேட்டு சமூக நல்லிணக்கம், கலவரமா பேசக்கூடாது, வன்முறையா பேசக்கூடாது வகுப்பு எடுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல, நான் இன்னொரு மாநிலத்தை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம். என்ன இருந்தாலும் இவங்க சேர்ந்து அங்குள்ள உழைக்கும் மக்களை நான் இழிவுபடுத்தல சொல்றேன். நீங்க எல்லாம் பேசலாமா தமிழ்நாட்டை பத்தி? பீகார்ல இருந்து இங்க பானிபூரி வைக்கிற அந்த தொழிலாளியை கேளுங்க, அவனுக்கு வந்து இதுதான் அமெரிக்கா, சென்னை தான் அவனுக்கு அமெரிக்கா. அவன் போற ட்ரெயின்ல போய் பாருங்க, டாய்லெட்ல 4 பேர் இருக்காங்க, 4 பேரு, 2 லேடிஸ், ஒரு குழந்தை, ஒரு வயசானவர், பான்ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது படிப்பு கொடுக்கணும், பகுத்தறிவை சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்? நினைச்சா அவங்க வந்து எப்படி உங்களை திருப்பி திருப்பி தேர்ந்தெடுப்பாங்க? அவங்களை அந்த லெவல்லே வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல படிக்க வச்சாதான் பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. படிப்பறிவு குறைய குறைய நீங்க உத்தரப்பிரதேசம் மாதிரிதான் இருக்கணும். பாண்டைகளுக்கு எப்படியா தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் ஆக்கிடணும், எப்படியாவது இங்க உள்ள நாடார் வன்னியர் படிக்காம இடஒதுக்கீடு கிடைக்காம இடஒதுக்கீடே இல்லாம ஆக்கிடணும், எப்படியாவது பிசிஎஸ்சி சண்டை வந்துடணும். அதையெல்லாம் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதுக்குதான் இப்படி தேவையில்லாம திராவிட இயக்கத்தின் மீது, திமுக மீது, தமிழர்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது பழியை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே தமிழ்நாட்டுல, ஒரு பெரிய கலவரம் எதுவும் நடக்கலையே, அப்படியே ஒரு மாதிரி போயிடுறாங்களே அவன் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு யூடியூப் சார்பாக ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்கலாம்னு கூடாது. இப்ப இவங்க எல்லாம் பேசினது ஒட்டுமொத்த வீடியோக்கள், ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாலே தமிழ்நாடு வந்து பயங்கர கலவர பூமி, ஒட்டுமொத்தமா ஒஸ்டான ஒரு பூமி அப்படிங்கிறதா அவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ஓகே, நீங்க சொல்றபடி உண்மை, உங்களோட வாதத்துக்கு உண்மையாவே இருக்கட்டும். அப்ப எதுக்கு இங்க இருக்கீங்கன்னா சரியில்லை, கிளம்பி உங்க ஊருக்கு போயிருங்களேன், உங்களுக்கு தியாக பூமி ஆச்சுல உங்க ஊருக்கு போயிருங்களேன், நல்லா இல்ல, அப்புறம் இவங்க ஊருக்கு இருக்கீங்க அப்படிங்கிறதா கேள்வி. அவங்களுக்கு தான் கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க. இப்ப நாம வந்து இவ்வளவு பேசுறோம் ஜனநாயகமா, வந்து என்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவருக்கு குண்டாஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது, இது என்னைக்கா இருந்தாலும் இருமுனை கூறான கத்தி அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதே மாதிரி கருப்பர் கூட்டத்துக்கு நிகழ்வு நடக்கும் பொழுது, இப்ப சாட்டை திருமணம் நடந்தது கூட 3-4 வழக்குகள் அவர் மீது இருக்கு, 2-3 தடவை அவருக்கு ஜாமீன் கொடுத்து சோ இவன் சரியில்லை, திரு குண்டாஸ் போட்டா சரி வரும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் அது அவருக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பட் கருப்பர் கூட்டத்துக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு வீடியோ அவங்க போட்டதுல, அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க மேல 6 மாசம் கழிச்சு அந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து இஷ்யூ ஆக்கி, அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே அவங்களுக்கு குண்டாஸ் போடப்பட்டுச்சு, அவங்களுடைய சேனல் டெலிட் செய்யப்பட்டுச்சு. ஆனா சாட்டை திருமண சேனல் டெலிட் செய்யப்படல, அப்படியே தான் இருக்கு. அவர் மீது குண்டாஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதுவும் 3-4 தடவை பெயில் கொடுத்துதான் அவருக்கு குண்டாஸை போட்டிருக்காங்க. இங்க அப்படி கருப்பர் கூட்டத்துக்கு அப்படி கிடையாது. அப்ப கருப்பர் கூட்டத்துக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது, இன்னைக்கு ஜனநாயகம் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் அல்லது அதிமுக, யாருமே கருப்பர் கூட்டத்து நடந்தப்ப அவங்க வந்து கைத்தட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குண்டாஸ் போட சொல்லி ஃபர்ஸ்ட் வற்புறுத்தினதே இவங்கதான். நாம் தமிழர் கட்சியும் அதிமுக, பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் நீங்க போட்டே ஆகணும் குண்டாஸ் அப்படின்னு சொல்லி பேசின வாய்கள். அப்ப இன்னைக்கு வந்து ஜனநாயகம்னு பேசிட்டு இருக்காங்க. குண்டாஸ் போடக்கூடிய எல்லா 10% பக்காவா இருந்ததுக்கு அப்புறம் தான் போடுறாங்க சாட்டை திருமணம் மேல. இருந்தாலும் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சட்ட ரீதியாக அவர் போடக்கூடிய விஷயம் தான், அப்படி இருந்துமே நம்ம போடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஜனநாயகம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்படி ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத கற்பூரத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இந்த வாய்கள் கிட்ட போய் நாம ஜனநாயகம் அப்படின்னு பேசுறது செல்லுபடி ஆகுமா, சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க அவங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க, அவங்க கட்சியிலங்க ஒருத்தர் பேரு நீங்க சொன்னீங்களா, யார் சொன்னீங்களான்னு தெரியல, ஹிம்லர்னு வச்சிருக்காராமே. ஹிம்லர், ஆமா, ஹிம்லர்னு ஒரு பையன். ஆமா, அந்த பையன் தான் அந்த மொளப்பூர்ல ஏறும்போது திமுக பேர் வைப்பாங்களா? அவரே தான், அண்ணனே தான் சொன்னாப்லயே, போன எலெக்ஷன் கேம்பெயின்ல அண்ணனே வந்து இந்த மெயின் கேம்ப் புத்தகத்தை படிச்சு முடிக்கும் பொழுது ஹிட்லர் எனக்காகவே எழுதுனது மாதிரி இருக்கு, எனக்காகவே எழுதிருக்காங்க ஹிட்லர் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசினாரு, எல்லாம் கைத்திருந்தாங்களே. இல்ல, அப்ப கோயபல்ஸ், ஹிம்லர், ஹிட்லர், முசோலினி, கோட்ஸே இதெல்லாம் தமிழர்கள் வெறுக்கிற பேர். ஏன்னா தமிழ் சமூகம் ஜனநாயக சமூகம், எதிரியை கூட மரியாதையா நடத்தக்கூடிய சமூகம். ஆனா இவங்க வந்து என்னன்னா, ஹிட்லர் மாதிரி ஒரு அறைக்குள் ஒரு குடும்பத்தோட பெண்கள் குழந்தைகள்னு இறக்கமே இல்லாம ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேரை போட்டு அரை மணி நேரத்துல அவங்களை மூச்சடிச்சு கொன்றுவாங்க. மரணத்திலேயே கொடூரமான மரணங்க அது. நீங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்களை வந்து மூச்சடைச்சு எப்படின்னா ஒரு 5 பேர் இடத்துல 50 பேரை அடக்கி ஆக்சிஜன் கிடைக்காம ஒருத்தர் மல்லு கட்டி சாகுறது, அதை பார்த்து ரசிக்கிறது. அதே போல உங்களை ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு அந்த இடத்துல சாப்பாடும் இருக்காது பாத்ரூமும் இருக்காது. உங்களை பார்க்க இதெல்லாம் ஒரு கொடுமையாகிற மாதிரி தெரியும். 3 நாள்ல அவன் செத்துருவான், 3-4 நாள்ல குழந்தைங்க பெண்கள் எல்லாரும் செத்துருவாங்க. இப்படி வித்தியாசமான வதை முகாம்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் ஹிட்லர். அப்புறம் அவரை வந்து ஒரு தேசிய எழுச்சி நாயனா பார்த்தா நம்ம என்ன பண்றது? அவங்களுடைய சொந்த தேசிய இனமே அவர் அடிச்சு கொள்றதுக்கு ரெடியாகி தற்கொலை பண்ணி தலைகளா தொங்க விட்டாங்கன்னு தான் வரலாறு முசோலினிக்கோ ஹிட்லருக்கோ. அதனால அவர்களிடம் நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு வந்து ஒரு இனத்தினுடைய எழுச்சி அரசியல்ங்கிறது எவ்வளவு பகுத்தறிவோடையும் பக்குவமாகவும் இருக்கணுங்கிறது இல்லாம ஏதோ கொலை செய்யறது, விடமாட்டேன், வெட்டுவேன், குத்துவேன், அப்புறம் செருப்ப கட்டி காமிப்பேன், இதெல்லாம் வந்து ஒரு தலைமை பண்பு மட்டும் இல்ல, ஒரு கட்சியில ஒரு தொண்டர் கூட இப்படி இருக்கக்கூடாது. அதனால அவங்கள்ட்ட போய் நீங்க எப்படி இதை எதிர்பார்க்குறீங்க? அவங்கதான் இம்லர்னு பேர் வைக்கிறாங்களே, இம்லர்னு கோய பொலிசேன்னு, அடுத்து கோய பொலிசுன்னு பேர் வச்சுக்குவாங்க, இல்லாட்டி கோட்சேன்னு கூட வைப்பாங்க. கோட்சே கோட்சே கோபத்து நியாயம் இருக்கிறது அப்படின்னு கூட ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையெல்லாம் பார்த்து தமிழ் சமூகம் அச்சப்படுதோ அவங்களையெல்லாம் அவங்க கொண்டாடுறாங்க. ஹிட்லர், முசாலினி அவங்க போய் போயிடுவாங்க போல. ஆகவே அவங்கள்ட்ட வந்து ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. எதிரிகிட்ட கூட ஜனநாயகமான எதிரி இருந்தா அவங்கள்ட்ட உரையாடலாம் நம்ம. ஆனா நம்ம கொள்கைக்கு ஓரளவு ஒத்து போறவங்கள்ட்ட கூட ஜனநாயகத்தன்மை இருந்தா உரையாட முடியாது. இவங்களாம் ஜனநாயகங்கிற தன்மைக்கே எதிராக போகுது அவங்க பேட்டர்ன். அது ரொம்ப ஆபத்தானது. ஆமா, அது பெரியார் சொன்ன அருமையான ஒரு வரி இருக்கு, அதை நீங்களே சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாரார்ட்ட உரையாடலாம், யாரார்ட்ட உரையாடக்கூடாது. அதான் மானமுள்ள 1000 பேரோட பேசலாம், அது இல்லாத ஒருத்தட்டு கூட நம்ம சண்டை போட முடியாது. சண்டை மானமுள்ள ஒருத்தர் சண்டை கூட போடலாம், அந்த அர்த்தத்துல அவர் சொன்னார். அது அடிப்படையான சுயமரியாதை உணர்வு இதெல்லாம் இல்லாத ஒருத்தட்ட நான் எப்படி உரையாட முடியும் அப்படிங்கிற அந்த இதுலதான் ஐயா கேட்டாரு. அதனால ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு படிக்கின்ற இளைஞர்கள், ஒரு நவீனத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் இந்த தன்மையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவர் அடிக்கடி அந்த செருப்பு காமிச்சது கூட நான் ஒரு பட்டிக்காட்டான், நான் ஒரு காட்டான், நான் ஒரு அப்படிதான் இருப்பேங்கிறாரு. அது ரொம்ப தவறு. பட்டிக்காட்டான கேவலப்படுத்துறாரு அவரு. கிராமத்தாரெல்லாம் இப்படி அவமானமா இருப்பாங்க. கிராமத்தாரெல்லாம் எப்படி திரும்ப இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பின்கால்ல தண்ணியை தெளிச்சுட்டு போவாங்க, வரும்போது தண்ணியை எழுதி விட்டு வாங்க. செருப்பை வந்து வீட்டுக்கு வெளியே ஓரமா வைப்பாங்க. கிராமத்தாட்கள்னா ஏப்பா வீட்டுக்கு முன்னாடி செப்பலை போட்டிருக்க, வீட்டுக்கு வரவங்களை செருப்பு கட்டி அடின்னு சொல்ற வரியா, செருப்பெல்லாம் ஒரு ஓரமா கொடுப்பா, என்ன நீ அப்படி வாங்க. இவர் சொல்ற வயல்ல செருப்பு நடக்க மாட்டாங்க. அந்த செருப்புங்கிறத அவங்க எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துவாங்களே ஒழிய வீட்டுக்கு வெளியே தான் அதை விடுவாங்க, வீட்டுக்கு ஓரமா விடுவாங்க. இப்ப பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல செருப்பு செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு. கிராமத்துல அப்படிலாம் இருக்காது. ஆனா செப்பலை வந்து இந்த ஒரு கால் இந்த செப்பலையும் அந்த கால் தூக்கி எரிஞ்சாலே வீட்டுல திட்டுவாங்க பெரியவங்க, பாட்டி யாரா இருந்தா. செப்பலை ஒழுங்கா கட்டி போடு, ஏன்னா ஒண்ணு அங்கேன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்தோன்னு செப்பலையா பார்ப்பாங்க, வீட்டுக்கு வரவங்க பார்த்தா அசிங்கமா இருக்காது அப்படிங்குவாங்க. இந்த அளவுக்கு நாகரிகம் தெரிஞ்சவன் தான் பட்டி காட்டான். ஆனா இவரு அடிக்கடி தன்னை பட்டி காட்டான், நான் காட்டான் காட்டான்னு சொல்லக்கூடியவனுக்குள்ள இவ்வளவு ஜனநாயகத்தன்மை இருக்கு. நீங்க சும்மா பட்டி காட்டான்னு சொல்ல தப்பிச்சுக்க முடியாது. நீங்க அப்படி இருந்துட்டு எதுக்கு பட்டி காட்டாம மேலேயும் கிராமத்தாம மேலேயும் பழி தூக்கி போடுறீங்க? இதுதான் ரொம்ப இருக்கு. நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு இப்ப நான் மைனர் மாதிரி அப்படிதான் இருப்பேன், யூடியூப் மைனர் தெரியுமா, யூடியூப் ப்ரூட்டஸ் ஒழுங்கா தான் இருக்காரு, நான் தப்பு செஞ்சுட்டு நான் வந்து யூடியூப் ப்ரூட்டஸ் மாதிரி தான் இருப்பேன், யூடியூப் தான் என்ன அர்த்தம், அவன் ஒழுங்கா நீ ஏன் அப்படி இருக்கிற மாதிரி இவரு ஏதாவது பேசிட்டு பட்டி கட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பட்டி கட்டா ஒழுங்கா தான் இருக்கிறான். தொடர் என்னுடைய பல கேள்விகளுக்கு நீங்க பதிலளிச்சீங்க. மீண்டும் ஒரு நல்ல பேட்டியில சந்திப்போம் தொடர். ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மீண்டும் ஒரு முறை கடைசியா சொல்றேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பண்ணாதவங்க பண்ணிருங்க. நன்றி தொடர். நன்றி.